பகுதியில் விவசாய நிலங்களில் மின் கோபுரங்கள் அமைக்கப்படுறதுனால தங்களோட விவசாய பணிகளுக்கு ரொம்பவே இடையூறு ஏற்படுறதா புலம்புறாங்க விவசாயிகள். இது குறித்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாவட்டத்தின் மையப்பகுதியில் 100 ஏக்கருக்கும் அதிகமான இடத்தில் டவர் லைன் ஹவுஸ் அமைக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த மின் திட்டத்தால் கொங்கு மண்டலத்தில் உள்ள விவசாயிகள் பெரும் பாதிப்பு அடைவதாகவும், விவசாயிகளிடம் எந்தவித முன் அறிவிப்போ அனுமதியோ இல்லாமல் அரசின் திட்டம் என்ற பெயரில் சில தனியார் நிறுவன ஊழியர்கள் விவசாய நிலங்களில் அத்துமீறி டவர் அமைப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். ஒவ்வொரு டவர் அமைக்கப்படும் போதும் 3.5 ஏக்கர் விவசாய நிலம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் விவசாயிகள். எனக்கு இருக்கிறது மொத்தம் 4 ஏக்கர் பூமி தான். அதில் வந்து டவர் வந்துச்சுன்னா நான் அதில் வந்து வாழ்க்கை வந்து பண்ணுறங்கிறது பெரிய சிரமம். அதில் ஒரு போர் ஓட்ட முடியாது, ஒரு சர்வீஸ் வாங்க முடியாது, வேறு ஆடு மாடு பார்க்குறதுக்கோ வேறு இந்த பூமியை கொண்டு வரவங்களுக்கு அந்த அறிவிப்பும் சொல்லவும் இல்லை. நாங்கள் எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறோம். நாங்கள் யாரை போய் கேட்குறதுன்னு தெரியல. அதனால் நாங்கள் போராட்டம் பண்ணுறதா வழி இல்லை. நீங்கள் இப்படியே போயிட்டு தான் தற்கொலை பண்ணுற சூழ்நிலை தான் போய் சேருது. வேறு எந்த வழியும் போய் முடியாதுங்க. மக்கள் போராட்டம்ங்கிறது வந்து வேறு மாதிரி மாறுங்கிற சூழ்நிலை இருக்குது. இப்போது எங்கள் வாழ்வாரம் போயிட்டுது. இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம் தெரியல. 4 ஏக்கர் பூமி போயிடுச்சு, என்ன பண்ண முடியும், ஓட்டு தவிர முடியும். நாளுக்கு நாள் விவசாயம் அழிந்து வரும் நிலையில் இது போன்ற செயல்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் வகையில் இருப்பதாக குமரும் விவசாயிகள் இந்த திட்டத்தை மாற்றுப்பாதையிலேயோ அல்லது டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை போன்ற பெருநகரங்களில் இருப்பதை போன்று கேபிள்கள் மூலமாகவோ கொண்டு சென்றால் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் கூறுகின்றனர். 400 kV லைன் போடுறதுனால ஏறக்குறைய பாலவாடி வரைக்கும் 2700 கோடி ரூபாய் மதிப்புள்ள விவசாய நிலங்கள் பாழாகுது. நேரடியான பாதிப்பு 800 முதல் 900 கோடி இருக்கும்னு கணக்கீடு இருக்குது. ஆனால் இவங்க உண்மையிலெல்லாம் மறைச்சிடுறாங்க விவசாயிகிட்ட. எந்த ஒரு முன்னனுமதியும் விவசாயிகிட்ட வாங்குறதே இல்லை. உள்ள ஒர்க் நடக்கிற அன்னைக்கு வந்து மிரட்டி, அதிகாரிகள் வச்சு மிரட்டி, போலீஸ் வச்சு மிரட்டி தான் இந்த வேலையில் செய்கிறாங்க. நாட்டின் முன்னேற்றத்திற்கு இது போன்ற மின் உற்பத்தி மையங்கள் அவசியம் என்றாலும் அதை செயல்படுத்தும் போது நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயம் பாதிக்கப்படாத வகையில் செயல்படுத்த வேண்டும் என்பதே விவசாயிகளின் குரலாக உள்ளது.